ஸ்டீஃபன் அருகம்புல் யூடியூப் உடைய சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத முறையாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நாம் இன்றைக்கி சோனி ஓலட் டிவியான A8G பார்த்தினா ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பர்ஃபெக்ட் பிளாக் அண்ட் கான்ட்ராஸ்ட் அண்ட் பிரைட்னஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்ல இதில் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. வீவிங் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 176 டிகிரி வரைக்கும் கிளியராக வியூ பண்ண முடியும். ஒரு ஃபுல் ஹெச்டி டிவியில் போகும்பொழுது 3 times டிஸ்டன்ஸில் பார்க்க முடியும். பட் ஓஎல்இடி 4K டிவிஸில் போகும்பொழுது 1.5 times டிஸ்டன்ஸில் நம்ம கிளியராக வியூ பண்ண முடியும். A8G பொறுத்த வரைக்கும் 55 மற்றும் 65 அவைலபிளாக இருக்குது. 65 MRP பார்த்திங்கன்னா 3,69,900 வருது. ஃபைனலாக ப்ரைஸ் கொடுக்கும்பொழுது 2,69,900 வரைக்கும் கொடுக்க முடியும். அதேபோல் 55 MRP பார்த்திங்கன்னா 2,49,900 வருது. நம்ம கொடுக்கும்போது 1,79,000 வரைக்கும் கொடுக்க முடியும். ரியர் சைடு இன்புட் போகும்போது 4 HDMI போட்டிருக்கு, ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ், 3 USB போர்ட்டு, 50 Hz ஸ்பீடு, 40 W சவுண்ட் அவுட்புட் இருக்குது, பிராண்ட் வாரண்டி 1 year அவைலபிளாக இருக்குது, பில்டின் வைஃபை, சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி, ட்ரைலிம்னஸ் டிஸ்பிளே. ஆடியோ பொறுத்த வரைக்கும் அக்கோஸ்டிக் சர்ஃபேஸ் ஆடியோ நமக்கு அவைலபிள். அதுக்கப்புறம் கூகுள் ப்ளே இருக்குது, க்ரோம் கோஸ்ட் பில்டினாக இருக்குது, நோட் ஃபேஸ் பிராவியோ, அதுக்கப்புறம் ஒர்க்ஸ் வித் அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் 4K HDR ப்ராசஸர். 4K HDR பற்றி பார்க்கலாம். ஓகே, 4K HDR என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கம்பியில் 2 பெட்ஷீட்டை போடுறோம், ரெட் அண்ட் ப்ளூ. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நமக்கு கிளியராகவே நமக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னு காமிக்கும். அதுதான் 4K HDRோட வேலை. 4K HDR பொறுத்த வரைக்கும் லைஃப் லைக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா 4K X Reality Pro. எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு 2K கண்டென்ட்டை வந்து நம்ம இன்புட் கொடுக்கும்போது அது 4K அப்ஸ்கேல் பண்ணும். அதுதான் எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோட வேலை. அதுக்கப்புறம் ட்ரைலிம்னஸ் டிஸ்பிளே இருக்குது. நம்ம 4K HDR என்ன பண்ணும் அப்படின்னா லைஃப் லைக் டீட்டெயில்ஸ், அதே போல் ட்ரைலிம்னஸ் டிஸ்பிளே வந்து லைஃப் லைக் கலர்ஸ். இந்த அம்பரில் பார்க்குறதுங்க அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. நார்மல் கன்வென்ஷனலில் போகும்போது டீட்டெயில்ஸ் அவ்வளோ தெரியாது. ஒரு ட்ரைலிம்னஸ் டிஸ்பிளே இருக்கிறதுனால நமக்கு லைஃப் லைக் கலர்ஸ் வந்து அக்யூரேட்டாக ப்ரில்லியன்ஸ் கலர் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு காட்டும். அதுதான் இதனுடைய வேலை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது டால்ஃபி விஷன் இருக்குது. டால்ஃபி விஷனை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சோனி பெர்ஃபெக்ட் பிளாக் எப்படி நமக்கு கொடுக்குது, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு நார்மல் டிவியில் HDL வந்துட்டு லைட் வந்துட்டு டிம் ஆகும். பட் ஓஎல்இடியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லைட்டிங் பிக்சல் அப்படின்றதுனால ஒவ்வொரு பல்பும் இண்டிவிஜுவலாக நமக்கு ஒர்க் ஆகுது. அதனால தான் நமக்கு பர்ஃபெக்ட் பிளாக் கிடைக்குது. அதுக்கப்புறம் சோனி எக்ஸ்ட்ரீம் X1 ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஒரு 3 வேலை பண்ணுது. என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ரிமாஸ்டரிங், ஆப்ஜெக்ட் பேஸ்ட், சூப்பர் பிட் மேப்பிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடியூஷன் அண்ட் அப்ஸ்கேலிங். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பேஸ்டு ரிமாஸ்டர் பார்க்கலாம். இதுபோல் நமக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக நமக்கு பிரித்து காட்டுது. அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா சூப்பர் பிட் மேப்பிங் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சன்லைட்டில் ஒரு ரெயின்போ இருக்குது, ரெயின்போவில் 7 கலர்ஸ் இருக்குது, 7 கலர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியாமல் அது நமக்கு ஸ்மூத்னஸ்ஸாக கொடுக்குது. அதுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரிடியூஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு அப்ஸ்கேல் பண்ணுது. இப்போ பாருங்கள், நாய்ஸ் ரிடியூஷன் பண்ணுது, அதுக்கப்புறம் அப்ஸ்கேல் பண்ணுது. அதனால தான் நமக்கு பிக்சரோட கிளாரிட்டி வந்து சூப்பராகவே நமக்கு வந்திருக்கு. அப்புறம் அக்கோஸ்டிக் சர்ஃபேஸ் ஆடியோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அக்கோஸ்டிக் சர்ஃபேஸ் ஆடியோ என்னும்போது நம்ம டிவியோட 2 சைட்லேயும் அக்யூலேட்டர் இருக்குது. அக்யூலேட்டர் இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா சவுண்டு வந்து டிஸ்பிளேருந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்கும். நார்மல் எல்இடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாட்டம்லேருந்து சவுண்டு வரும். பட் ஓஎல்இடியை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேருந்து பாருங்கள். இப்போ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகுது, ரைட்டு டு லெஃப்ட் மூவ் ஆகுது. இந்த ட்ரெயின் கூடவே நமக்கு சவுண்டும் ட்ராவல் ஆகுறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு
சூப்பரான கலர் கிளாரிட்டியை நம்ம கேட்க முடியும். இப்போ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அஜித் இருக்கார், ரைட் சைடில் விஜய் இருக்கார், அதனால் சென்டரில் வந்து நயன்தாரா இருக்காங்க. அவங்க எந்த இடத்துலேருந்து நமக்கு பேசுகிறாங்களோ அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து சவுண்டு வர ஃபீலிங் வந்து கொடுக்குது, அதுவும் அக்கஸ்டிக் சர்ஃபேஸ் ஆடியோ. அதுபோல் ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குது, லெஃப்ட் சைடில் தபேல் இருக்குது, ரைட் சைடில் வந்துட்டு கிட்டார் இருக்குது, சென்டரில் வந்து கீபோர்டு இருக்குது. ஸோ எங்கேருந்து நம்ம ப்ளே பண்ணுறோமோ அந்த இடத்துலேருந்து இண்டிவிஜுவலாகவே நமக்கு சவுண்டு வருது, அதனால் தான் லைஃப் லைக் சவுண்டுன்னு கூட சொல்லலாம். அதான் நமக்கு அக்கோஸ்டிக் சர்ஃபேஸ் ஆடியோ நமக்கு பண்ணுது. அதுக்கப்புறம் க்ரோம் கோஸ்ட் பில்ட்டினாக இருக்குது, க்ரோம் கோஸ்ட் என்ன பண்ண எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நோட்டிஃபை பிராவியோ, நோட்டிஃபை பிராவியோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, நோட்டிஃபை பிராவியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் இருந்துட்டு நம்ம மொபைலில் கூட அதை பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம் அல்லது மொபைல் கீழே இருக்குது, நம்ம வந்து ஸ்லீப்பில் இருக்கும்போது ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஒரு மெயில் ஆர் மெசேஜ் நம்ம எல்இடி டிவிலையே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்மார்ட் ரிமோட்டு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணுற ரிமோட்டு, நெட்ஃப்ளிக்ஸ் சிங்கிள் கிளிக் பட்டன்லேயே நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணலாம், நம்ம மெனு போயிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போகணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர் பண்ணிக்கலாம், நம்ம சிஸ்டமில் வந்துட்டு பிக்சர் இன் பிக்சர் பண்ணுறது போல் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஃபீச்சர் நம்ம கொடுத்துருக்காங்க. சர்டிஃபைடு ஆண்ட்ராய்ட் டிவி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் யூடியூப், அப்புறம் யூடியூப் கிட்ஸு, அப்புறம் பிக்ஃப்ளிக்ஸ், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், சோனி லைவ் டிவி, அப்புறம் அமேசான் ப்ரைம் வீடியோ, இதெல்லாமே நமக்கு பில்ட்டினாகவே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. சோனி லைவ் டிவிலாம் போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட ஒரு சீரியல்ஸ் மூவிஸ் கூட நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஆப் பொறுத்த வரைக்கும் கூகுள் ப்ளே, கூகுள் ப்ளே கேம்ஸ், கூகுள் ப்ளே மியூசிக்கு, கூகுள் ப்ளே மூவிஸ் அண்ட் டிவிஸ், இதெல்லாமே நமக்கு இருக்குது. தேவையான ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 16 GB ஸ்டோரேஜ், 8 GB நமக்கு ஃபுல்லாக இருக்கும், 8 GB ஃப்ரீயாக இருக்கும். நம்ம எக்ஸ்டெண்டாக கூட நம்ம பென்ட்ரைவ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஓரியோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.0 நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னமும் ஏதாவது அவங்க டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை உங்களுக்காக திரும்ப நான் ஒரு வீடியோவை நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கடைசியாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் தொடர்ந்து கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருக்க நன்றி. வெல்கம் டு அருகம்புல் சேனல், பார்த்ததற்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ.